ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொரோனா நோயாளிகளுக்கான ஆக்சிஜன் பொருந்திய வசதி கொண்ட பேருந்தை புதிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? தமிழகத்தில் சுமார் ஒரு மாத காலத்திற்கு மேலாக கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை மக்களை மிக கடுமையாக பாதித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த பல்வேறு கட்ட தடுப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியா முழுவதும் தற்போது கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படும் வகையில் புதிய திட்டம் ஒன்று தொடங்கப்பட உள்ளது. அதன்படி தமிழகத்தில் கொரோனா நோயாளிக்கு பயனடையும் வகையில் ஆக்சிஜன் வசதி பொருந்திய பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளது. இதனை தமிழகத்தின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். ஜெயின் சங்கம் சார்பில் 4 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய பேருந்துகளை இன்று தொடங்கி வைத்துள்ளார். மேலும் இன்று மதியம் 1:30 மணி அளவில் ஓமந்தூர் மருத்துவமனையில் நடக்கும் விழாவில் ஸ்டாலினுடன் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொள்ள உள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.